Hi friends, welcome to my channel. In this video, we will talk about English Junior second paper. We will change the type of type of instruction class. We will talk about the instruction class. If you are first time watching our channel, subscribe. Now, the second paper is tick. We will type in the first paper. Speed is the first paper. Statement letter அப்படிங்கிறது second paper. இத பத்தி நம்ம டீடைலா அதுக்கு முன்னாடி நம்ம பாத்துறோம். Second paperல நாம டிக் 1ல வச்சு நம்ம டைப் பண்ணுவோம். Statement வந்து மார்ஜினோட அளவு என்ன அப்படினா 10 to 75. லெட்டரோட மார்ஜினோட அளவு என்ன அப்படினா 10 to 70. ஸ்டேட்மென்ட்க்கு 50 மார்க், லெட்டருக்கு 50 மார்க். மொத்தம் 100 மார்க்குக்கு நம்ம எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுவோம். பாஸ் மார்க் 40 மார்க் எடுத்தாலே பாஸ் மார்க். 100க்கு 40 எடுத்தா பாஸ் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பேப்பர்லயும் நீ 40 மார்க் எடுக்கணும் 40 40 80 மார்க் எடுத்தா தான் பாஸ் இங்க ரெண்டு லைன் கவர் ஆகுற மாதிரி கோட் போட்டு அந்த கோட்டுக்கு பக்கத்துல ஆல் கேப்ஸ் னு கொடுத்திருந்தாங்கனா எத்தனை லைன் அந்த கோட் கவர் பண்ணுதோ அத்தனை லைனையுமே நம்ம ஆல் கேப்ஸ்ல டைப் பண்ணனும் அப்படின அர்த்தம் கோட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்கனா கோட்டேஷன் போட்டதுமே ஸ்பேஸே விடாம லெட்டர் அடிக்க ஆரம்பிக்கணும் WL dot abdina will narthon. Full stop pacha the make quotation a close paniranum. If full lame all caps lama type panidumo, other kapra para start panamodu, or a tick with a end of the tickle, anja space with a pananjala start panuum. Is the speed madri. Speed lane of a first paper la in the martha start panuum para. Second line la pathinga abdina in the word inga varanum, in the word inga varanum. Either word. Translate TRS dot abdina translate in pair in the line la yedo word word a matha solirkanga abdinartho inga rendu vedame cover panirkanga so in the word inga varnum in the word inga varnum al kadatha line la pathina slash verde in the slash second vapor portavari ingala slash verdo angala the podwonama inga or abdinger the yedititu and the kuria moth word villa kudrupanga and the change word in under the path in amanga type ananum The symbol is the அடையாளம் இந்த சிம்பலுக்குரிய வேர்ட் என்ன கொடுத்திருக்காங்களோ அது வெளியில இருக்கும் அதை எடுத்துட்டு வந்து நாம டைப் பண்ணனும் நெக்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா ஏபிள் க்கும் 2 க்கும் இடையில பெரிய கோடு போட்டு இந்த மாதிரி இன்டென்ட் சிம்பல் கொடுத்திருந்தாங்க அப்படினா இந்த லைன்ல ஏதோ ஒரு இடத்துல ஸ்பேஸ் விட சொல்லிருக்காங்கன்னு அர்த்தம் அந்த ஸ்பேஸ் விட சொல்லிருக்க வேர்டுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லெந்தான கோடு கொடுத்திருப்பாங்க சோ அத வந்து நாம பிரிச்சு அடிக்கணும்னு அர்த்தம் Able or space 2 அப்படி டைப் பண்ணனும் இங்க பாத்தீங்கன்னா இந்த தான் அடிச்சிட்டு டெலீட் பண்ண சொல்லிருக்காங்க டெலீட் இந்த சிம்பலுக்கு பேரு டெலீட் சிம்பல் இந்த வேர்ட நம்ம டைப் பண்ண கூடாதுன்னு அர்த்தம் w dot அப்படினா with னு அர்த்தம் lesser அப்படிங்கறத அடிச்சிட்டு கீழ ஹைபன் போட்டுருந்தாங்க அப்படினா அதுக்கு பேரு ஸ்டெட்டன் பேரு Male அடிச்சிட்டு கீழ ஹைபன் போட்டுருந்தாங்கனா அதுக்கு பேரு ஸ்டெட்னு அர்த்தம் ஸ்டெட்னா அந்த வேர்ட நம்ம டைப் பண்ணனும்னு அர்த்தம் தெரியாம அடிச்சிட்டேன் ஆனா அந்த வேர்ட் எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறதுக்காக கீழ நான் ஹைபன் போடுறேன் அதுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் ஒரு டிக் விட்டு இரண்டாவது டிக்ல அடுத்த பேரா ஸ்டார்ட் பண்ணும்போது 15ல வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் 5 ஸ்பேஸ் விட்டு இங்க ஸ்லாஷ் அப்படிங்கிறதுக்கு தர்ன் அர்த்தம் f டாட் அப்படினா ஃபார்னு அர்த்தம் இங்க ஸ்பீட் அப்படிங்கிறதுக்கு அண்டர்லைன் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் UC ல எனக்கு டைப் பண்ணனும்னு காமிச்சிருக்காங்க UC அப்படினா அப்பர் கேஸ் னு அர்த்தம் அப்பர் கேஸ்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ்ல அடிக்கணும்னு அர்த்தம் 12 அப்படிங்கறத எடுத்துட்டு இன் ஃபிகர்ல எனக்கு அடிக்கணும்னு சொல்லிருக்காங்க ஃபிகர் அப்படினா நம்பர் அப்படினு அர்த்தம் நம்பர்ஸ்ல நம்ம டைப் பண்ணலாம் நெக்ஸ்ட் லைன்ல ஆச்சரியக்குறி வந்திருக்கு ஆச்சரியக்குறிக்கு அப்புறம் டபுள் ஸ்பேஸ் விட்டு ஆரம்பிக்கிற லெட்டர் கேபிடல் லெட்டர்ல அடிக்கணும் Slash வந்துச்சுனா தர்ன் தெரியும் நமக்கு அதுக்கு அப்புறம் இந்த லைன்ல பாத்தீங்கன்னா 10 அப்படிங்கறத அடிச்சிட்டு இன் வேர்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க மேல இன் ஃபிகர்ல கொடுத்திருந்தாங்க கீழ இன் வேர்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க சோ இந்த நம்பர அடிச்சிட்டு TEN 10 அப்படி நம்ம டைப் பண்ணனும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரன் ஆன் கொடுத்திருக்காங்க ரன் ஆன் அப்படினா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி கொக்கி சிம்பல் மாதிரி இருக்கும் இந்த சிம்பலுக்குரிய அர்த்தம் என்னன்னா இந்த பேராவோட இந்த பேராவை ஜாயின் பண்ணி அப்படியே கண்டினியூவா அடிக்கணும்னு அர்த்தம் Full stop cup and double space with the proverb. Addicted to poetry.
ரைட் சைடில் இந்த ரன்னான்னு எழுதலைனாலும் இந்த சிம்பலை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த லைனில் டிரான்ஸ்லேட் கொடுத்துருக்காங்க. என்ன டிரான்ஸ்லேட்னா, நம்பர் வைஸாக கொடுக்குறதும் ஒரு டிரான்ஸ்லேட்டு தான். இங்கே நம்பர் 1, 2, 3, 4 இந்த மாதிரி அல்பாபெட்டிக் ஆர்டரில் எடுத்து டைப் பண்ணுறது கூட ஒரு டிரான்ஸ்லேட்டு தான். ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் டபுள் ஸ்பேஸ் விட்டு ஆரம்பிக்கிற லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா சிஏ அண்டர்லைன் பண்ணி எல்சின்னு கொடுத்துருக்காங்க. எல்சி அப்படின்னா லோயர் கேஸுன்னு அர்த்தம். இந்த லெட்டரை மட்டும் ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணணும்னு அர்த்தம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க லைன் மேலே வரணும், மேலே இருக்க லைன் கீழே வரணும். இந்த லைனில் ஒரு சேஞ்ச் இருக்குது, பி அடிச்சுட்டு எல்லு போடணும், என்ன அடிச்சுட்டு அதை அடிக்கவே கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த என்ன நம்ம டைப் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். ஒரே லைன்லேயே ரெண்டு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டில் வரக்கூடிய சேஞ்சஸ்க்கு லெஃப்ட் சைட்லையும், ரைட்டில் நடக்கக்கூடிய செகண்டில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ்க்கு ரைட் சைட்லையும் இருக்கும். ஸோ அது என்னன்றதை பார்த்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச்டி டாட் அப்படின்னா ஷுட்டுன்னு அர்த்தம். இதுவும் ஒரு டிரான்ஸ்லேட்டு, நம்ம லைனை எப்போதும் போல் டிரான்ஸ்லேட் பண்ணிடுவோம். என் டாட் பி டாட் அப்படின்னா நெக்ஸ்ட் பேராகிராஃப்னு அர்த்தம். P டாட் அப்படின்னா பேராகிராஃப்னு அர்த்தம். F டாட் பி டாட் அப்படின்னா ஃப்ரெஷ் பேராகிராஃப்னு அர்த்தம். எந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் நாம் அந்த சிம்பல் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லைனுக்கு நேராக எங்கேருந்து நம்ம அடுத்த பேரா அடிக்கணும் அப்படின்றத பார்க்கணும். எங்கேருந்து அடுத்த பேரா கொண்டு போகணுங்கிறதுக்கு முன்னாடி டபுள் கோடு போட்டிருப்பாங்க. இந்த டபுள் கோடு போட்டதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு அடுத்து வரதை எல்லாத்தையுமே நெக்ஸ்ட்டு பேராவாக கொண்டுட்டு போகலாம். க்வெஸ்சன் மார்க் வந்திருக்கு, அதுக்கப்புறம் டபுள் ஸ்பேஸ் விட்டு ஆரம்பிக்கிற லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பிக்கணும். தேர்ட் லைனில் ஓ டாட் அப்படின்னா ஆஃப்னு அர்த்தம். யுவரையும் செல்ஃபையும் பிரித்து அடிச்சிருக்காங்க, ஆனால் யுவர் செல்ஃபை சேர்த்து அடிக்கணும் அப்படின்றதுக்குரிய சிம்பல் தான் இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டவே தலைகீழாக போட்ட மாதிரி ஒரு சிம்பல் இருக்கும், அதுதான் சேர்த்து அடிக்கக்கூடிய ஒரு சிம்பல். இதில் என்ன டிரான்ஸ்லேட்னா பாஸ் இங்கே போகணும், கைடு இங்கே வரணும். இதுவும் ஒரு டிரான்ஸ்லேட்டு. இங்கே எஸ்ஹெச்டி டாட் ஷுட்டு நம்ம எழுதுவோம். ஹைஃபனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் விடாமல் நம்ம டைப் பண்ணணும். அக்யூரசி அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணி கேப்ஸுன்னு கொடுத்துட்டாங்க, நம்ம இதை மட்டும் கேப்ஸில் டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டுங்கிறத அடிச்சுட்டு இன் வேர்ட்ஸுன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னா FIRST ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் கொடுத்துருந்தாங்கன்னா தேன்னு அர்த்தம். லாஸ்ட் லைனில் எஸ்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டெலீட் சிம்பிள் கொடுத்து அதை அடிக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பேப்பர் அப்படிங்கிறத எடுத்துட்டு ரோமன் ஃபிகரில் அடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது டபுள் கேப்ஸ் ஐ ப்ரெஷ் பண்ணோன்னா அதுதான் ரோமன் ஃபிகர். ரோமன் ஃபிகர்னாலே பொதுவாகவே கேப்ஸ் ஐ, கேப்ஸ் வி, கேப்ஸ் எக்ஸ் இந்த மாதிரி தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டிரான்ஸ்லேட், இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் லெட்டரில் இருந்துச்சுன்னா நாம் இதை மைண்ட் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையுமே மாற்ற போகிறோம். உள்ளே போய் மாற்றக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. நம்ம இதையே நம்ம டைப் பண்ண போகிறோமா அப்படின்னா அப்படி இல்லை. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டேட்மெண்ட்டோ லெட்டரோ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.